பத்திரிகையாளர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கோங்க. உண்மையான நேர்மையான செய்திகளை வெளியிட்டிருக்கீங்க, அதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இங்க வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகள். நேற்றைக்கு நடந்த நிகழ்வுகள் மூலம் காங்கிரஸ் கட்சி ஒரு பலமான திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பது அதனுடைய ஒரு அடையாளமாக நான் இதை பார்க்கிறேன். என்ன நினைக்கிறாங்க, ஏதாவது மாநிலத்தில் நடக்கிற செய்திகள் அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு சரியா சென்றடைவதில்லை, உதாசீனப்படுத்துவார்கள் அப்படின்ற ஒரு இது வந்து அந்த ஒரு பொய்யான தகவல் துடைத்தறியக்கப்பட்டது. நார்மலா என்ன சொல்லுவாங்க, ஸ்டேட்ஸ்ல நடக்கிறதெல்லாம் மாநில தலைவிக்கு போய் சேர்றதில்லை, நடவடிக்கைகள் உடனடியா எடுப்பதில்லை அப்படின்ற ஒரு குறைகளை மக்கள் அடிக்கடி சொல்லுவாங்க. கட்சிக்காரங்களும் சொல்லுவாங்க, மாற்று கட்சிக்காரங்களும் சொல்லுவாங்க, மக்களும் சொல்லுவாங்க. ஆனா இந்த நேற்றைக்கு நடந்த நிகழ்வுகள் மூலம் காங்கிரஸ் கட்சி ஒரு பலமான திசையை நோக்கி செல்வதாக நான் கருதுகிறேன். இந்த இடைக்கால நீக்கத்தில் உடனடியாக தலையிட்டு இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்த அகில இந்திய தலைவி அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதே நேரத்தில் தன்னை முழுமையாக ஒப்படைத்து இந்த நாட்டு மக்களுக்காக பாடுபட்டு நடைபயணத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும், அவர் பிரதமர் ஆக வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல இப்போது புதியதாக தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற தலைவர் அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கும், அகில இந்திய செயலாளர் கே சி வேணுகோபால் அவர்களுக்கும், தமிழகத்தினுடைய பொதுப்பாளரும் தினேஷ் குண்டுராவ் அவர்களுக்கும், செயலாளர் ஸ்ரீவல்ல பிரசாத் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, காங்கிரஸ் கட்சியை நான் என்னுடைய குடும்பமாக என்னுடைய தெய்வமாக பார்க்கிறேன். காங்கிரஸ் ரத்தம் என்பது என்னுடைய உடம்பில் ஓடி இருக்கிறது, காங்கிரஸ் ரத்தம். நான் உயிர் உள்ளவரை இந்த காங்கிரஸ் இயக்கத்துக்காக தான் பாடுபடுவேன். இதை விட்டா வேற எதுக்கும் எனக்கு தெரியாது. முழுக்க முழுக்க நான் வந்து இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர்ன்னு சொன்னா அது காங்கிரஸ் கொடுத்த கொடை எனக்கு. நிச்சயமாக இந்த மக்களுக்காக கடைசி வரை நான் பாடுபடுவேன். எந்த உயிருள்ளவரை எந்த இயக்கத்தில் தான் இருப்பேன், காங்கிரஸ் கட்சியை வளர்ப்பதில் நான் முதன்மையாக என்னை நான் அர்ப்பணித்து பாடுபடுவேன். எனக்கு கொடுத்திருக்கிற எந்த ஒரு பணியாக இருந்தாலும், ஒருவேளை எனக்கு அகில இந்திய தலைமையிலிருந்து எனக்கு ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்தாலும், அது முழுமையாக அவர்கள் கொடுக்கதை நான் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வேன். இப்போ வந்து காங்கிரஸ் முன்னே இருந்த காங்கிரஸ் கிடையாது. ராகுல் காந்தியுடைய நடைபயணம் மிகப்பெரிய மாற்றத்தை நம்முடைய நாட்டில் ஏற்படுத்தி இருக்குது. காங்கிரஸ் கட்சியில தவறு நடக்காது, இனிமேல் நடக்காது. இதுக்கு மேல நடந்ததை பத்தி முடிச்சிருங்க, இனிமேல் நிச்சயமா நடக்காது. ஏன்னா இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி இளைஞர்களையும் மூத்தவர்களையும் அரவணைத்து காங்கிரஸ் கட்சியை ஒரு பலமான கட்சியாக மாற்றுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம், எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். வருகிற 2024 நடக்கின்ற பாராளுமன்ற தேர்தல் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்திய அளவில் உருவாக்கும். தன்னிச்சையா ஒரு மாநிலத்தில் இருக்க தலைவர்கள் முடிவெடுக்க முடியாது. அது முன்ன எப்படி இருந்தோ இன்னமும் தெரியல சார். நிச்சயமா மாநில தலைமைக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, மாவட்ட தலைவருக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்குநேரியில இருக்க கட்சிக்காரங்க, நான் உறுப்பினர் சேர்த்தேன் 35,000, நீங்க சொன்னதெல்லாம் கேட்டேன், தெரு தெருவா போனேன், உறுப்பினர் சேர்த்தேன். ஆனா வந்து இப்ப வந்து பதவிகள் போட்டதுல கொஞ்சம் வித்தியாசமா இருக்க, அதை வந்து சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போயிருக்காங்க. மத்தபடி வேற எங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு, ஒண்ணுமே இல்லையா சார். நான் வந்து என்னுடைய கட்சியை வந்து உயிரா நேசிக்கிறேன், என்னுடைய தலைவர்களையும் நேசிக்கிறவன். யாரும் எந்த தலைவர் மேலையும் சிறிதளவு களங்கம் வர்றத கூட நான் சொல்ல மாட்டேன் சார். போராட்டம் என்பது அந்த இது எங்க உள்கட்சி பிரச்சனை, அதை நாங்க பேசிதான் தீப்போம். போராட்டம் எல்லாம் கிடையாது, அது சரி, நாங்க அதை பேசி தீர்த்துக்கிறோம் சார். அதுக்கு அதுக்கெல்லாம் அதுக்கு அதுக்கு போராட்டமோ இல்ல உண்ணாவிரதமோ அதெல்லாம் தேவையே இருக்காது.
சுத்தமா அவருக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அவர் வந்து கட்சியுடைய சிஎல்பி லீடர். ரஞ்சனுக்கு வந்து அவர் மேல ஏதாவது கோபம் இருக்குன்னு தெரியல. அதனால வந்து இதுக்கு அவருக்கு இதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அவர் ஒரு அருமையான சிஎல்பி லீடர். இன்னைக்கு உங்களுடைய சட்டசபையில வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பேசக்கூடிய ஒரு தகுதியான ஒரு தலைவரா இருக்காரு. அவரு காங்கிரஸ் கட்சியில வந்து நாங்க 18 எம்எல்ஏ எங்களை எல்லாரையும் அன்பா அரவணைச்சு கூட்டிட்டு போயிருக்காரு. அவர் மேல எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. இல்ல இல்ல, ஜனநாயகம் இருக்கிறதுனாலதான் இது நடந்திருக்கு சார். காங்கிரஸ்ல ஜனநாயகம் இருந்ததுனாலதான் காலையில நடந்ததற்கு சார். நான் வந்து இன்னைக்கு எனக்கு எந்த பாதிப்பும் இல்ல. எனக்கு உள்ள பாதிப்பு நாங்குநேரி தொகுதி மக்களுக்கு நான் வந்து சிறப்பா பணியாற்றணும், சட்டமன்ற உறுப்பினர் வந்து செய்யணும். அங்க மக்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. நல்ல தொகுதியில வந்து காங்கிரஸ் இயக்கம் பலமா இருக்குது. இந்த இந்த தொண்டர்களை அப்படியே அரவணைச்சு போகணும். அவங்களுக்கு நிறைய செய்யணும். ஒரு கட்சி மூலமா தான் நம்ம வந்து ஒரு மக்கள் பணி செய்யறது சிறப்பா இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டனே தவிர வேற எனக்கு தனிப்பட்ட முறையில வந்துட்டு எந்த பாதிப்பும் இல்லை. கடவுள் இறைவன் என்னை நிறைவா வச்சிருக்காருங்க.